வணக்கம். செய்தி சுருக்கம். நிவர் புயல் தீவிரமடைந்துள்ளதால் சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்து வருகிறது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் மக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. அடையாள அட்டைகள், சான்றிதழ்கள், முக்கிய ஆவணங்கள் நீர்படாத வகையில் பாதுகாப்பாக எடுத்து வைக்க வேண்டும். பேட்டரிகள், டார்ச் லைட், மெழுகுவர்த்திகள் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். மின்கம்பங்கள் பக்கம் நடந்து செல்வதை தவிர்க்க வேண்டும். மின்வெட்டு ஏற்பட்டால் ரேடியோ மூலம் செய்திகள் தெரிந்து கொள்ளுங்கள். புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களான நாகை, தஞ்சை, திருவாரூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு பஸ் போக்குவரத்து இன்று மதியம் 1 மணி முதல் தற்காலிகமாக ரத்து செய்கிறது தமிழக அரசு. 2 நாட்களுக்கு பிறகு பஸ் இயக்கம் பற்றி அறிவிப்பு வரும். இன்றும் நாளையும் சென்னை, திருச்சி, தஞ்சை இடையேயான ரயில் சேவைகளை ரத்து செய்தது தெற்கு ரயில்வே. சென்னையில் 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த எண்ணூர் சட்ட ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் புகழேந்தி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அவருக்கு உதவிய 8 புரோக்கர்களும் கைது செய்யப்பட்டனர். புகழேந்தி பற்றி விசாரித்த போது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வரும் பெண்களுக்கும் அவர் செல்மிஷம் செய்து வந்தது, கஞ்சா வியாபாரிகளிடம் லஞ்சம் வாங்கியது போன்ற பல தகவல்கள் கிடைத்தது. அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். உணவு குழாயில் ஏற்பட்ட புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நகைச்சுவை நடிகர் தவசி சிகிச்சை பலனின்றி இறந்தார். அவருக்கு வயது 60. கம்பீர தோற்றத்துடன் நகைச்சுவை காட்சிகளில் நடித்த அவரை புற்றுநோய் தாக்கியதால் மெலிந்து போனார். அவரது சிகிச்சை செலவுக்கு நடிகர்கள் பலர் உதவி செய்தனர். ஆனாலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. இவர் மறைவுக்கு திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். டெல்லியில் 17 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை 6.3 டிகிரி செல்சியஸ் நேற்று பதிவானது. அடுத்த 2 நாட்களுக்கு இதைவிட வெப்பநிலை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குளிரை எதிர்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி விநியோகம் குறித்து அதிகாரிகளிடம் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். எந்த நிறுவனத்திடம் கொரோனா தடுப்பூசிகளை வாங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது, அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். யார் யாருக்கெல்லாம் முதலில் தடுப்பூசி கிடைக்கும், PM CARES நிதி இதற்கு பயன்படுத்தப்படுமா எனவும் கேட்டுள்ளார்.